மாட்டேன் வந்தோன்னே இல்லை நான் கத்திர ஆராதிக்க மாட்டேன். ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இல்லை நான் கத்திர ஆராதிக்க மாட்டேன். ஒரு உறவு என்னை விட்டு போகுது இல்லை ஆராதி, ஒரு லாஸ் வந்துருச்சு ஆராதிக்க மாட்டேன். ஏ ஏ இல்லை இல்லை இல்லைப்பா, எல்லா சூழ்நிலையும் கத்திர நீ ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா போராட்டத்திலையும் கத்திர நீ ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க என்னை சபையில திட்டாங்க அதனால கத்திர ஆராதிக்க மாட்டேன். அவங்க என்ன வரவேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால கத்திர ஆராதிக்க மாட்டேன். ஆண்டு சொன்ன காரியம் நடக்கல அதனால நோ, எது எதுவுமே என் வாழ்க்கையில எனக்கு நான் திட்டம் பண்ணின மாதிரி நடக்கல அதனால நான் கத்தர. நீ திட்டம் பண்ணினதை விட ஆண்டவர் திட்டம் பண்றது நடத்துறாரு போற, அது பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். எல்லாம் எது நடந்தாலும், எது நம்மளை விட்டு போனாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும், அதுலயும் நான் கத்தரை என்ன ஆராதிப்பேன். நான் வசனம் சொல்லுவேன், நான் என் உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுவேன். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். 2016 தொண்டையில் ரொம்ப பெரிய பிரச்சனை, என்னால் பாட முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. டாக்டர் கிட்டையா போயிட்டு இருப்பேன். கோயம்புத்தூர்ல கௌலி பிரவுன் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதில் டாக்டர் ராமானுஜம் இப்பவும் இருக்கிறார், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். போயிட்டு நானு அப்பாலாம் போயிட்டு சொல்லிட்டாங்க டாக்டர் இது மினிமேல அவரால் பாட முடியாது, பிரசங்கம்லாம் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்பீச் தெரப்பியே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் பண்றேன், 3 வர்ஷிப் பண்றேன். அப்பெல்லாம் 1 வர்ஷிப் பண்றதே பெருசு, 1 வாட்டி பாடுறதே பெருசு. பாடி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம்னா 4 நாள் அப்படியே பிளட்டா வந்துட்டு இருக்கும். பிரதர் சாம் இருக்கிறாருங்க கேளுங்க, அப்படியே வாஷ் பேஷனை போய் திறந்தன்னா அப்படியே ரத்தமா வரும், காத்து தான் வரும். ஸ்டேஜில் போய் நின்று கடைசி நாள் மீட்டிங் எல்லாம் காத்து தான் ஊத்தும். அப்படியே ஆண்டவர் அப்படியே எப்படியோ அவருடைய கிருபையினால பாட வைப்பார். ரொம்ப வலிக்கும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் சொன்ன உடனே 6 மாதம் நம்மளால, அதுக்கப்புறம் தான் ஸ்பீச் தெரப்பிக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மாலாம் பேச ஆரம்பிச்சுட்டு அந்த வார்த்தைகள்லாம் ஸ்ட்ரெயினிங் மட்டும், அப்புறம் தான் நீங்கள் பேசவே ஆரம்பிக்கணும், பாடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேன். ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்தேன், மணி 1:30 2 மணி இருக்கும். அறையில் பெட்ரூமில் தாழ் போட்டுட்டு பெட்டு மேலே கையை வச்சுட்டு முழங்கால் படிட்டு என்னால் பேச முடியல தான். அன்னைக்கு நைட்டு தொண்டை வலி மொத்தமாக இப்படி இருமி எடுத்தாலே பிளட்டாக வரும். உங்களாம் சாம் பிரதர்லாம் ரெடியாக நிற்பாங்க மீட்டிங்லலாம் மக்கு வச்சுட்டு, அப்படின்னு சொன்னால் உடனே வாமிட் வந்துடும், சரி பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஆராதிக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ஸ் இல்லைன்னா, ஆண்டவர் அந்த அந்த பலன் இல்லைன்னா, இந்த ரத்தம் வந்துகிட்டே இருந்தா நான் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும், எப்படி உமா வர்ஷிப் பண்ண, எப்படி பாட முடியும், எப்படி பிரசங்கம் பண்ண முடியும். ஆண்டவரே ஏசாய நாம தொட்டீங்களே, என்னாவ தொடுவீங்களா ஆண்டவரே, பேசவே முடியல, ஜோ அப்படியே காத்து தான் வந்துட்டு இருக்குது. சொன்ன ஆண்டவரே பரவாயில்ல, எனக்கு என்னுடைய தொண்டை வரலனாலும் பரவாயில்ல, என்னால பாட முடியலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரியை நான் பார்த்துடுறேன், நான் பாட போறேன், உண்மையா வாய்ஸ் சத்தத்தை உயர்த்தி நான் பாட போறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்ன கடைக்கு கைவிட மாட்டீர். ஆண்டவரே இதனாலும் ஆராதிக்காமல இருக்க முடியாதுப்பா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் போய் நான் ஆராதிக்காமல இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது உலகத்துல, ஆமாவா இல்லையா? போயுமா இதுக்கா நம்ம, நீ காய்ச்சல் வந்தா சபை கால மாட்டீங்க, இடுப்பு வலினா அடுத்த வாரம் போய்க்கலாம், முழங்கால் வலி அடுத்த வாரம் போய்க்கலாம், அதுக்கு ஒரு இது இந்த பிரச்சனை வந்துருச்சு அதுக்காக அடுத்த வாரம் போய்க்கலாம் போஸ்ட்போன் பண்ணாத. எது நடந்தாலும் கர்த்தருக்கு நான் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எது வந்தாலும் கர்த்தருக்கு செய்யறத நான் செய்வேன், எது பண்ணனாலும், ஏன்னா அவர் எனக்கு எல்லா முக்கிய நேரத்திலும் அவர் எனக்காக வந்து நின்றாரே, நான் அவருக்காக நீ இப்ப சொன்ன இதனாலதான் ஆராதிக்காம இருக்க முடியாதுப்பா. இதுக்காக நான் சொல்றேன், அறையில பூட்டிட்டு உம்மை துதித்து மறைந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. இப்போ தொண்டை நல்லா இருக்கு, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு, புரியுதா? இப்ப நல்லா பாட முடியுது. அப்போ அந்த வழியில தொண்டையில ரத்தம் எல்லாம் ரெட்டாயிரும், தொண்டை புள்ளா அந்த அதுல வச்சு அந்த அறையில நான் எப்படி பாடியிருப்பேன் யோசிங்க, அந்த அந்த வழியை யோசிச்சு பாருங்க, அந்த அந்த பெயினை யோசிச்சு பாருங்க. பாட முடியலதான், தொண்டை வழி தான், வாய்ஸ் வரல, காத்து தான் வந்துச்சு. ஆண்டவரே எல்லா துயர மறந்திருப்பேன்,